Hi guys, welcome back to AVK Recipes. இன்னைக்கு நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஒரு கப் அந்த கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஊத்தி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சால்ட் தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். சால்ட் போட்டு இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் சால்ட்டு போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் ஒரு வடைசட்டியில் நெய் ஊற்றி அதில் தேங்காய் துருவி தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு நான் ஆட்டு சக்கரை போட்டிருக்கேன். சுகருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடையே நம்ம அவல் சேர்த்துடலாம். இதுலேயே நான் அவல் கொஞ்சம் சேர்த்துட்டேன். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா அவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் நமக்கு உள்ளே போடக்கூடிய ஸ்டஃப்பு. அந்த பூரணம் இதுதான். இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒன்று செஞ்சு வச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு இந்த பூரணம் வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை இந்த அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாமே நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். நான் எல்லா கொழுக்கட்டையும் இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு எல்லா கொழுக்கட்டையும் நான் இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி வச்சிட்டேன். இதை இட்லி பாத்திரத்தில் மூடி 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டை வெந்துருச்சு. 10 மினிட்ஸில் வெந்துடும் இது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் நம்ம இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.